بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை இந்த உலகத்தில் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் மரணித்து கொண்டே இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் மரணத்தை தழுவாமல் இருப்பதே கிடையாது. அவன் என்னதான் தனக்காக ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டாலும், காசு பணங்களை வைத்திருந்தாலும், பதவியை வகித்தாலும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டானே ஆனால் அவன் கண்டிப்பாக மரணித்தே தீர்கிறான். அப்படியானால் இந்த மனிதன் எதற்காக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், ஏன் மரணத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? மனிதன் பிறக்கிறான், கொஞ்ச காலம் வாழ்கிறான், திரும்ப மரணிக்கிறான். மரணிக்கிற இந்த மனிதன் எங்கே செல்கிறான்? எதற்காக அவன் இந்த உலகத்திற்கு வந்தான்? அவன் இப்பொழுது எங்கே சென்றான்? இந்த கேள்விக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கங்களாலும் பதில் சொல்லவே முடியாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகம் வந்து நிரந்தர உலகம் கிடையாது, எல்லோருமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான உலகம். ஒரு மனிதன் அவன் நினைத்த நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே கிடையாது. காலையில் எழுந்து ஆயிரக்கணக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்ற கற்பனை கோட்டைகளோட ஒரு மனிதன் படுத்திருப்பான். பகல்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அவன் மனுஷனுடைய கற்பனை கோட்டை தவிடுபடியே அங்கு ஆகிறது. தன்னுடைய பிள்ளை நீண்ட காலமாக வாழ்வான் என்று ஒரு தாய் தகப்பு நினைத்திருப்பார்கள். ஆனால் குறுகிய காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருவதை பார்க்கிறார்கள். தன்னுடைய மனைவி கணவன் ரொம்ப காலம் வாழ்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அதில் நிறைய பேர் ஏமாற்றம் அடைகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது என்பதை எல்லோருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்துக்கு பிறகு அப்புறமேல என்ன? இறந்து போய்விட்டால் அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்து போன பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. மனிதனுக்கு சாவே ஏற்படாத, வயோதிகமே ஏற்படாத நிலையான நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மறுமை வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு வந்து அவன் சாகாமல் இருக்கிற நிலையாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதன் முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த வாழ்க்கையில நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது. இந்த உலக வாழ்க்கை பற்றி கூட திருமலை குர்ஆன் சொல்கிறது, அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அப்ப இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அந்த மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காகத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. வளல் ஆகிரத்து கயிறு உள்ளக்கம் ஊழா,
இந்த உலகத்தை விட மறு உலகம் தான் உங்களுக்கு மேலானது, சிறந்தது. முந்தைய இந்த உலகத்தை விட பிந்திய மறு உலகம் தான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். வளல் ஆகிரத்து ஹைரும் அபுகா, மறுமையிலான் நிலையானதும் சிறந்ததுமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனுமே மறுமையை நோக்கி பயணிக்கிறான். மறுமை என்ற ஒரு உலகம் இருக்கிறது, அங்க விசாரணை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள், கெட்டவர்கள், அயோக்கியர்கள், ஊழல் பண்ணக்கூடியவர்கள், தவறான பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் நிம்மதியாக தைரியமாக இந்த உலகத்தில் நடமாடுகிறார்கள். யார் நல்லவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக வாழ்கிறார்களோ, இறை தூதருடைய போதனையை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தைரியமாக நடமாடுகிறார்கள். ஒருவன் ஒழுக்கத்தோட வாழும் பொழுது அவன் பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கெட்டவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைமைக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். பணத்தில், பதவியில, மரியாதையில அவர்களுடைய நிலைமை உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் நல்லவர்கள் பல கஷ்டங்களுக்கு, அவதிகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் எதுக்கு ஒரு மனுஷன் நல்லவன வாழனு? கெட்டவன வாழ்றவன் உலகத்தில் நல்லா இருக்கிறான், எவன் நல்லவன வாழ்றானோ அவன் கஷ்டப்படுறானே என்று ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழும் பொழுது அவனுக்கு கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம். கெட்டவர்கள் உலகத்தில் சுகபோகமா வாழலாம். ஆனால் இன்னொரு உலகம் இருக்குது, இறைவனிடத்தில் நீங்கள் செல்லக்கூடிய அந்த உலகம் இருக்குது, மறுமை என்ற அந்த உலகம். அதுல நல்லவர்கள் தான் சொகுசாக வாழ்வார்கள், கெட்டவர்கள் வேதனை அனுபவிப்பார்கள், நரகத்தை தண்டனையாக பெறுவார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு பதில, நல்லவனாக ஒருவன் வாழ வேண்டுமையானால் மறுமைண்டு ஒரு உலகம் இருக்குது என்பதை மனிதன் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு மனிதன் கெட்டவனாக அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் திருந்த வேண்டுமையானால் மறுமை என்ற அந்த உலகத்தை அவன் நம்பித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் யாரிடத்துல போய் பதில் சொல்ல வேண்டும்? எதற்காக நல்லவனாக வாழ வேண்டும், ஏன் கெட்டவனாக வாழக்கூடாது என்ற எண்ணம் மனிதனை தவறு செய்ய தூண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த உலகம் மாத்திரம் இல்ல, இன்னொரு உலகம் இருக்குது, அதுல இல்லாம விசாரிக்கப்படும். நீ நல்லவன வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு அங்க கூலி இருக்கிறது, கெட்டவன வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை இருக்கிறது. இந்த உலகத்துல நீ தப்பிச்சுக்கலாம். நீ காசு வச்சிருக்கிறதுனால, பதவி வச்சுக்கிறதுனால, நீ வந்து உனக்கு ஊர்ல ஒரு பெரிய மரியாதை இருக்கிறதுனால இந்த உலகத்துல வேண்டுமானால் உன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீ குற்றம் செய்யும் பொழுது, தப்பு செய்யும் பொழுது தண்டனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்னொரு உலகம் இருக்குது, அங்க அல்லாஹ் தான் கடவுள், தான் ராஜா, அவன் தான் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பெற்றிருப்பவன். அவனிடத்துல யாரும் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது, அவனை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, அவனை அனுமதித்தால் தவிர அங்க யாரும் பேச முடியாது என்று இஸ்லாம் நல்லவர்களாக மனிதனை வாழ சொல்லி தூண்டுகிறது. அதே மாதிரி இந்த உலகத்துல கெட்டவர்களாக மனுஷன் கெட்டவர்களாக வாழ்கிறார்களே, அவர்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த தண்டனை அவங்களுடைய தப்பு, அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு ஈக்குவலா இல்லை. 100 பேரை கொலை செய்தாலும் அவனை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒரு தடவை அவனுக்கு தூக்கு தண்டனை, ஒரே ஒரு கொலை செய்தாலும் கூட அவனுக்கு ஒரு தடவை தூக்கு தண்டனை கொடுத்தால் ஒரு தடவை தான் அவனை தூக்குல போடுகிறார்கள். இல்லை ஆனாலும் சில வருடங்கள் ஜெயிலில் அவன் வாழ்க்கையை கழிக்கிறான். இது தண்டனையா? என் தகப்பனார ஒரு ஆளை கொண்டு போடுறான், என் பிள்ளைய ஒருத்தன் கொலை செஞ்சிடறான், என் பொண்டாட்டிய ஒருத்தன் கொலை செஞ்சிடறான், பாதிக்கப்பட்ட எனக்கு எப்படி இருக்கு? அவனை வந்து சும்மா விடலாம், அவனை கண்டந்தனமா வெட்ட வேண்டும் என்ற, கடுமையை துன்புறுத்த வேண்டும் என்ற அந்த ஆவேசம் இருக்குமே, இந்த ஆவேசம் எல்லாம் நீங்க இந்த உலகத்துல ஈடுபடுறதே கிடையாது. அவனை ஈஸியா ஜெயில வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். தவறுகளுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதுல ஒரு மனுஷன் என்ன நினைப்பான், தப்பு செய்யற ஒரு மனுஷன் என்ன நினைப்பான், என்ன நம்மள பண்ண போறாங்க, 100 கொலையை பண்ணாலும் என்ன பண்ண போறாங்க, ஒரு தடவை சாக போறோம், 100 கொலையை பண்ணிட்டு போவோம்,
எவ்வளவு திருடினாலும் 6 மாசம் தண்டனை ஜெயிலு, 7 வருஷம் தண்டனை ஜெயிலு, நிறைய திருடி கொள்ளை அடிச்சுட்டு போவோம் என்று ஊழல் பண்ணுவதற்கு கொள்ளை அடிப்பதற்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து தண்டனைகள் குறைவா இருக்கு இந்த உலகத்துல. இஸ்லாம் என்ன சொல்றது, அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், மறு உலகம் ஒன்னு இருக்கு, மறுமைன்னு ஒண்ணு இருக்கிறது. நீ என்ன என்ன தப்பு பண்ணினையோ அதுக்கு நிகரான தண்டனை அங்க இருக்கிறது, அங்க யாருமே தப்ப முடியாது என்று திருமறை குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அந்த மறு உலகத்தை பற்றியே குர்ஆன் பேசுகிறது. அந்த மறு உலகம் மறுமை எப்படி இருக்கும், கண்ணகும் எவ்வ எரவுனம் எல்பசு இல்லா சாத்தமின் நகார். அந்த மறுமையினால் ஏற்பட்ட உடனேயே மன்னரைகள்ல இருந்து எழுப்பப்படுகிற அந்த மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், ஒரு பகல் பொழுதுதான் இந்த இடத்துல நம்ம தங்கியிருப்போம், நீண்ட காலம் உலகத்துல முதல் மனுஷன் இறந்து போனானே அந்த மனுஷனை எல்லா மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது அந்த மனுஷன் நினைப்பான், கொஞ்ச நாள் ஒரு பகல் தானே இங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள மறுமை நாள் வந்துருச்சே என்று அவர்கள் வந்து அப்படி கடந்த காலம் வந்து ரொம்ப அவர்களுக்கு கம்மியாக தெரியும். உலகத்துல வாழ்ந்தது எவ்வளவு நாள்ப்பா வாழ்ந்தீங்கன்னு கேட்டா, லபிசு யௌம நவ் பாத யௌமின், ஒரு நாள் தான் வாழ்ந்துருப்போம் போல தெரியுது, அரை நாள் தான் வாழ்ந்துருப்போம் போல தெரிகிறது என்று இறைவனை மறுத்தவர்கள் நினைப்பார்கள். அப்படி நிலையான வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை நல்ல சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், இன்ன சல்சலத்து சாத்தி செய்யும் அலீம், அந்த மறுமையினால் திடுக்கம் இருக்கிறது அது பயங்கரமான ஒரு விஷயம். எவ்வ தரவுனகா தருகளு குள்ளு முருகையாத்தின் அம்மா அருளாத், அன்றைக்கு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய அந்த குழந்தையை மறந்து விடுவாள். கருவை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். சுக்காரா வமா கும்பி சுக்காரா வளாக்கின் அதாபொல்லாய் சரீர், அவர்கள் அனைவருமே மதி மயக்கத்தில் இருப்பார்கள். குழந்தை பெற்றெடுத்தது கூட தெரியாமல், தன் மடியில பிள்ளை பால் கொடுத்துக் கொண்டிருப்பது கூட தெரியாமல் அன்றைக்கு மதி மயக்கத்துல மனிதர்கள் இருப்பார்கள். போதையினால் ஏற்பட்ட மயக்கம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அதாபு பயங்கரமானது. என்ன மயக்கத்துல இருப்பார்கள், இன்னைக்கு மயக்கத்துல இருக்கிறானே, தண்ணி அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்கிறானே, பண காசு வந்த உடனே மயக்கத்துல இருக்கிறானே அப்படிப்பட்ட மயக்கமா, பதவி வந்த உடனே மயக்கத்துல இருக்கிறானே அப்படிப்பட்ட மயக்கமா, கஞ்சி அடிச்சுக்கிட்டு மயக்கமா இருக்கிறானே அப்படிப்பட்ட மயக்கமா. அல்லாஹ்வுடைய அதாபு ஏற்பட்ட உடனே இந்த உலகம் அழிய ஆரம்பித்த உடனே, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானங்கள் அனைத்தும் உதிர்ந்து கீழே விழுந்த உடனே, மலைகள் பெயர்க்கப்பட்ட உடனே, கவனிப்பாரற்று ஒட்டகங்கள் எல்லாம் ஆன பிறகு மனிதன் பார்ப்பான், ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று அவர்கள் அந்த நிலை தடுமாறி நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன் அல்லா தஹ்சபன் அல்லா காபிலன் அம்மா ஏமுலும் தாலிமூன், அக்கிரமக்காரர்கள் செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இன்னமாயில் அபுசார், பார்வைகள் நிலைகுத்தி இருக்குமே அந்த நாள் வரைக்கும் தான் அல்லாஹ் உங்களுக்கு டைம் தருகிறான். முகுத்து ஈன முகுனி ரூசியும், அவர்கள் அன்றைக்கு தலைகளை உயர்த்தி தருகிட்டு ஓடுவார்கள். இலையும் தற்புகும், அவருடைய பார்வை திரும்பவே திரும்பாது, அவருடைய உள்ளங்கள் உயிரற்று போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினால் ஏற்பட்ட உடனேயே ஒவ்வொரு மனுஷனும் தரிகட்டு ஓடுவானாம். அவன் தன் கண்ணை ஒசத்துனான் ஆச்சரியப்பட்டு அதோட கண்ணு நின்று போயிடும், அவன் உள்ளத்துல பயம் ஏற்படுத்த அப்படியே இருதய நின்றுவிடும், செயலற்று போய்விடும் என்று அந்த மறுமையினால பற்றி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வந்திரின் நாச எவ்வளோ தீஹிமுல் அதாப், வேதனை வரக்கூடிய அந்த நாளை பற்றி நபிய அந்த மக்களுக்கு நீ அச்சமுட்டி எச்சரிக்கை பண்ணுள்ள கரீப், அக்கிரமக்காரர்கள் அந்த நாள் வந்த ஒன்னு சொல்வார்கள், எங்களை இறைவா எங்களை இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு ஒரு டைம் கொடு, எங்களை பிற்படுத்து, நுஜிபு தாவத்தக்க, உன் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், உன் அத்தபி ருசுகளை எல்லா தூதர்களையும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் அந்த நாள் அந்த பயங்கரமான நாளில் சொல்லுவார்கள். அப்ப அவர்களுக்கு சொல்லப்படும், அவளம் தக்குனு அச்சம் தும்மின் கபுளு மாலக்கு மின் சவால், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அழிவே வராது என்று நீங்கள் சத்தியம் பண்ணி கொண்டிருக்கவில்லையா, எங்களுக்கெல்லாம் அழிவு கிடையாது, எங்களுக்கெல்லாம் மௌத்து கிடையாது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கவில்லையா, இப்ப என்னடா ரசூலை நம்புறேன்னு சொல்ற,
மௌத்து வந்த உடனே, கியாமத்து வந்த உடனே, இப்ப என்ன தூதர்களை நம்புறேன்னு சொல்றேன், அல்லாஹ்வுடைய அழைப்பை நம்புறேன்னு சொல்றேன், இனி உனக்கு வாய்ப்பு கிடையாது என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த வானம் வேறு வானமாக மாற்றப்படும், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், அடக்கி ஆளக்கூடிய அல்லாவுக்கு முன்னால் அனைவரும் அழுதழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்குங்கிற அல்லாஹ். இவனுடைய அந்த பதவி காசு பணம் எதுவுமே உனக்கு பலன் அளிக்காது. நீல பயங்கர அப்பத்தான் இறை தூதர்கள் சொன்ன அந்த மறுமை நாள் உனக்கு நினைவுக்கு வரும், அந்த மரணம் உனக்கு நினைவுக்கு வரும் என்று அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்துக்காக வேண்டி எதுக்கு மனுஷன் வந்து இதுலயே எதுக்கு தன்னுடைய அந்த எண்ணங்களை கழிக்கணும், இதுக்காக வேண்டிய எதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். திடீர்னு மௌத்து வந்துருச்சுடா, திடீர்னு மறுமை ஏற்பட்டுருச்சுடா, நீ சம்பாதிச்சு வச்சது உனக்கு வருமா? நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழகாக சொன்னார்கள், எக்கூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் சொல்றான். இத்தனை ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தம், இந்த பில்டிங் நமக்கு சொந்தம், இந்த காரு பங்களா நமக்கு சொந்தம் என்று எல்லாத்தையும் எனக்கு எனக்குங்கிறான். அல்லாஹ் கேட்கிறானா, ஆதமுடைய மகனை உனக்கு எதிராக சொந்தம், நீ உண்டு கழித்ததை தவிர, நீ உடுத்தி கிழித்ததை தவிர, நீ பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்ததை தவிர உனக்கு எது சொந்தம்? உன் பங்களா நீ மௌத்தான உனக்கு கூட வருமா? உன் பதவி நீ மௌத்தா பண்ண உனக்கு கூட வருமா? உலகத்துல உனக்கு கிடைத்த மரியாதை கூட வருமா? புண்டாட்டி பிள்ளை கூட வருமா? எது கூட வரேன்? உன்னுடைய சம்பாதிச்சு இருக்கிற எல்லாமே உன்னுடைய கிடையாது. நீ வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற பீரோடைய வச்சிருப்பிய, மூடமுடைய வச்சிருப்பிய, அது வந்து உனக்கு சொந்தம் கிடையாது. நீ உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் தான் உன்னோட ஒட்டி கொண்டிருப்பது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அப்ப வந்து ஒரு மனிதனுக்கு அவன் வந்து எவ்வளவு சாப்பிடுவான, சாகுற வரைக்கும் எவ்வளவு சாப்பிடுவான அதுதான் தேவை, எவ்வளவு வந்து குடிப்பானோ அதான் தேவை, எவ்வளவு டிரெஸ் உடுத்துவானோ அதான் தேவை. இந்த அடிப்படை வசதிகள் கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்துவிட்டு, மார்க்கத்தை மறந்துவிட்டு, நீ என்ன பண்ற, உலகமே கதின்னு கிடக்குற அந்த மறுமை நாள் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் ஒரு பைசாக்கும் முடியும் இல்லாமல் போகும். அந்த மறுமை நாள்ல என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளில் இந்த உலகத்துல நீ பட்டாடைகளை உடுத்தி மகிழ்ந்திருக்கலாம், இந்த உலகத்துல நீ விதவிதமான ஆடைகள் அணிந்திருக்கலாம். மறுமை நாளையில அல்லாஹ் எழுப்பும் பொழுது நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துகுஷரூன குஃபாத்தன் உராத்தன் உர்லா, நீங்கள் பிறந்த மேனையில உலகத்துல நீங்கள் படைக்கப்படும் பொழுது, பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தீர்களோ அதே மாதிரி நிர்வாணமாகத்தான் நீங்கள் மறுமை நாளையில் எழுப்பப்படுவீர்கள். ஆயிஷா நாயகம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாப்பாங்களே, அப்ப வெக்கம் ஏற்படாத, நம்ம நம்ம மறைச்சிக்கிற மாட்டோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே அல் அம்ரு அஷத், அன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த காரியம் இதை விட பயங்கரமா இருக்கு. அந்த சம்பவத்தை சாதாரணமா நினைச்சிட்டீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, ஒருத்தர் கை போய் கிடக்குது, கால் போய் கிடக்குது ஒருத்தனுக்கு, ஒருத்தருக்கு மூக்கு உடைஞ்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆபத்தை ஒரு மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த பெண்ணாவது அரை குறை ஆறையோட நின்ற அதை ஒருத்தன் பார்க்க ஆசைப்படுவானா? நம்ம பழப்பமா சாகுவோமா? இப்படித்தான் மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படும் பொழுது மண்ணறைகள்ல இருந்து ஒரு ஈசல மாதிரி எழுந்து வரக்கூடிய நேரத்தில் படைத்த இறைவன்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன நடக்க போகிறது, சுருக்கமா நரகமா, நம்ம என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், இதுதான் நம்மளுடைய கவலையா இருக்குமே தவிர அப்ப போய் தப்பு பண்ணுவானா, அப்ப போய் இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பானா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மறுமையினால் எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறார்கள். அதே மாதிரி இந்த உலகத்துல கண் பார்வை உள்ளவர்களாக இருந்த எத்தனையோ பேர், இந்த உலகத்துல வாய் பேசிக் கொண்டிருந்த எத்தனையோ பேர், அவர்கள் மறுமை நாளையில குருடர்களாக ஊமையர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அப்படியும் திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அல்ல நேர்வழி காட்டுகிறானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன். மின்துணி, யாரை அல்ல வழி எடுத்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ்வை தவிர வேற எந்த பாதுகாவலரையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். சும்மா மறுமை நாளையில் அவர்களை நாம் எழுப்பும் பொழுது குருடர்களாக, செவிடர்களாக, ஊமையர்களாக எழுப்புவோம். யார் இந்த உலகத்தில் வழியேடுகளாக இருந்தார்களோ
யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வை விட்டுவிட்டு மகான்களை அழைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை மறுமை நாளில குருடனா செவிடனா எழுப்புவானே என்ற உன்னை படைத்த இறைவனை விட்டுவிட்டு அவனால படைக்கப்பட்ட ஒரு மனிதன் போய் கையெழுந்தனிய மனுஷங்கால விழுந்து வணங்கினிய மனுஷங்கால கழுவி குடிச்சிய இப்ப என்னைய தவிர யார பாதுகாவலர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உலகத்துல கண்ணிருந்து குருடனா இருந்தானே வாய் பேசிக்கொண்டு இருந்தானே இந்த தர்கா வழிபாடை சமாதி வழிபாடை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தார்களே அவர்கள்லாம் ஊமைகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய உபதேசத்தை போதனையை யார் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு மறுமை நாளையில கஷ்டமான ஒரு நிலைமைய நெருக்கடியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம் மறுமை நாளையில அவனை குருடனாக எழுப்புவோம் அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணிச்சு வாழ்ந்தானே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவர்களை குருடனாக எழுப்புவோம் அப்ப அவன் எந்திரிச்சு கேப்பான் உலகத்துல பார்வையிடத்தின் கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் சார் அப்படிதான்ப்பா அப்படிதான் பண்ணுவேன் உலகத்துல என்னுடைய போதனை வந்த நேரத்துல நீ அதை மறந்து இருந்திய அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை சொல்லும் பொழுது மதிச்சிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளை சொல்லும் பொழுது மதிச்சிய உலகத்துல நீ என்ன பண்ணிட்ட வந்து எல்லாமே இருக்குதுங்கிறது ஆட்டம் போட்ட நீ வந்து தண்ணி அடிச்ச விபச்சாரம் பண்ணன அல்லாஹ்வுடைய எந்த போதனை ஏத்துக்கிற அதனால உலகத்துல என்ன நீ மறந்த உன்னை இப்ப நான் மறந்துட்ட போடான்றான் அப்ப குருள உலகத்துல பார்வை உள்ளவர்களாக இருந்த இம்மையில பார்வை உள்ளவர்களாக இருந்த பல பேர் மறுமையில அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிச்சதுனால மறுமையில குருளாக எழுப்பப்படுவார்கள் அப்படி அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமை நாளையில சில முகங்கள் வெளுத்து போயிருக்கும் வெண்மையாக இருக்கும் காட்சி தரும் சில முகங்கள் கருத்து போய்விடும் உலகத்துல கலரா இருந்திருப்பான அந்த கலரை வைத்துக் கொண்டு அவன் பண்ண ஆட்டம் என்ன அல்லாஹ் வழங்கிய கலரை வைத்துக் கொண்டு அத அந்நிய ஆண்களுக்கு முன்னால அந்த கலரை வைத்துக் கொண்டு எப்படி மினுக்கி கொண்டு போனார்கள் இவன் அந்த கலரை வைத்துக் கொண்டு இவன் இதுக்காக வேண்டி என்ன விலை பேசுறேன் கலர் என்ன நான் முடிக்க போற பொண்ணு கருப்புண்ட எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வரலட்சம் கொடு இப்படி ஆட்டம் போட்டாங்க மறுமை நாளையில் அல்ல விசாரணைக்காக நிறுத்தப்படுகிற நிறுத்தக்கூடிய அந்த நேரத்துல சில முகங்கள் வெண்மையா இருக்கும் உலகத்துல கருப்பா இருந்ததே அல்லாவை நம்பினார்களே அல்லாவுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள் நபியாக பின்பற்றினார்களே அவர்களுடைய முகங்கள் அப்படி வெளுத்து விடும் உலகத்துல கருப்பா இருந்தாலும் வெளுத்து விடும் உலகத்துல வெண்மையாக இருந்த பல பேருடைய முகம் அன்றைக்கு கருத்து போய்விடும் அப்ப அவர்களிடத்துல கேட்கப்படும் அம்மல்லது நசுவத்தத்து உஜுவும் அக்கபர்த்தும் ஈமானிக்கும் எப்ப ஈமான் கொண்டவர்கள் நீங்க மறுத்து விட்டீர்களே ஏப்பா இப்படி பண்ணினீர்கள் என்று பதுக்குள் அதாப பிமா குண்டும் தக்வரும் நீங்கள் மறுத்த காரணத்தினால வேதனை அனுபவங்கள் என்று சொல்லப்படும் அல்ல சொல்றோம் அதே மாதிரி அன்றைக்கு மறுமை நாளையில உலகத்துல மனுஷ இம்மையில காலை கொண்டு நடந்து வர்றானே அல்லாஹ் வழங்கியிருக்கு இந்த கால் இந்த முட்டு இருக்கு பாருங்க மிகப்பெரிய அற்புதம் முட்டு இல்லைன்னா மனுஷனால நடமாடவே முடியாது அல்லாஹ்வுடைய ரசூல் கூட சொன்னார்கள் உடம்புல இருக்கிற அந்த ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் மனிதன் தர்மம் செய்ய வேண்டும் அல்லாஹ் வழங்கியிருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கேட்கிற நல்ல பணிகளுக்காக கொடுத்து உதவ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்கொலைய கால் மூட்டுல வச்சிருக்கிறேன் கை மூட்டுல வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனுஷன் என்ன செய்யறாங்க தர்மத்தை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான் ஏழைகளை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான் நல்ல பணிகளுக்கு செலவிட மாட்டேங்கிறான் மறுமை நாளையில சிலர் என்ன செய்வாங்க கால்களால் நடந்து வராமல் அவர்கள் வந்து தலைகீழ நடந்து வருவார்கள் அல்லாஹ் வழங்கிய காலை கொண்டு சினிமா தேட்டருக்கு ஓடுனானே அல்லாஹ் வழங்கிய காலை கொண்டு தவறான பாதைக்கு போனானே இவர்கள் தலைகீழாக நடந்து வருவார்கள் அல்லாஹ் நகசுருகும் எவ்மல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் அவர்களை முகங்குப்புற நாம் மறுமையில எழுப்புவோம் மறுமையில எழுந்து வரும் பொழுது கைகளால் நடந்து வருவான் அப்படி அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறாங்க இந்த மறுமை நாள் வந்துவிட்டால் அங்க யாரும் பேச முடியாது ஹாதா யௌமுன் லா யன்ஜிகூன் யாரும் பேச முடியாத ஒரு நாள் யாரும் என்னுடைய அனுமதி இல்லாம பேச முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த உலகத்துல மனைவி மக்கள் இவங்களுக்காக வேண்டி நம்ம சில வேளைகள்ல ஹராமான காரியங்களை கூட செய்ய ஆரம்பிச்சிடுறோம் ஹராமான வழியில பொருளாதாரத்தை திரட்ட ஆரம்பிச்சிடுறோம் மறுமை நாள் வந்து விட்டது என்றால் இவங்க எல்லாம் நம்மளை விட்டு ஓடுவார்கள் அல்ல அப்படின்னு சொல்றான் தன்னுடைய
சகோதரனை விட்டு ஒருத்தன் ஓடுவான், தாயை விட்டு ஒருத்தன் ஓடுவான், தகப்பனை விட்டு ஒருத்தன் ஓடுவான், குண்டாட்சியை விட்டு ஓடுவான், நண்பனை விட்டு ஓடுவான். ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு மனிதனை விசாரிக்கவே மாட்டான். உலகத்துல ஒரு நண்பன் வந்து வெளிநாட்டில இருந்து வந்த உடனே குண்டாட்டிக்குள்ளே போய் பார்க்க விடாம அவனை வெளிநா அவனை தண்ணி அடிக்க கூட்டு போறது, உபச்சாரம் பண்ண கூட்டு போறது, கஞ்சா அடிக்க கூட்டு போறது, அவனோட சேர்ந்து சினிமாவுக்கு போறது, ஊர் சுத்துறது, நண்பர்கள் நண்பனுக்காக உயிரை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கொண்டு இவனை செய்யறான்னு நண்பனை கெடுக்கிறான். தாய் தகப்பனை கட்டுப்படாத, குண்டாட்டியை கவனிக்காத என்றெல்லாம் நண்பர்களை கெடுக்கிறானே. மறுமை நாளையில எந்த நண்பனும் எந்த நண்பனை விசாரிக்க மாட்டான். இன்னைக்கு என்ன செய்யறான், ஒரு பேனர், ஒரு சினிமா நடிகர், ஒரு கல்யாணமா அதுல நண்பனுடைய போட்டோ பக்கத்துல போடுகிறார். ஒரு சினிமா நடிகனுக்கு கட் அவுட் வைக்கிறார்களே, அதுல நண்பனுடைய போட்டோவுக்கும் இவன் போட்டோ பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இப்படி எல்லாம் எல்லாத்துல ஒரு தட்டுல சாப்பிடுவோம், ஒரு பாயில படுப்போம் என்றெல்லாம் ரெண்டரை கலந்து நிற்கிறார்கள் நண்பர்கள். மறுமை நாளையில கேடு கட்ட நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் இருக்கிறானே, இவன்லாம் யாரும் யாரையும் பார்க்க கூட மாட்டான். குற்றவாளி மறுமை நாளையில தன்னுடைய சகோதரனை அடக வைத்து விட்டு பணைய வைத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பான். தன்னுடைய மனைவியை பணைய வைத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பான். இறைவா, என் பொண்டாட்டி என்ன வேணாலும் செஞ்சுக்க, என் பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்னைய வந்து நீ வந்து காப்பாத்திரு என்று நரக வேதனையை பார்த்து விட்டு மனிதன் எல்லாரையும் விட்டு ஓடுவான். அப்படி அல்லாஹ் ஒரு பிள்ளை சொல்லி காட்டுகிறான். உலகத்துல யாரெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ எல்லாரும் அந்த மறுமை நாளையில வருவார்கள். அந்த மறுமை நாளையில அல்லாஹ் கேட்பான், குளிதுவும் சுரக்காக்கும் பதாவுக்கும் இன் தருவுகும் துவாவுக்கும், நீங்கள் அழைக்கிறீர்களே சமாதிகளிலே இறந்து போய்விட்ட, இன்றைக்கே இறந்து போய்விட்டவர்களை அழைக்கிறீர்களே, அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவி வர மாட்டார்கள். சமீபம் நீங்கள் ஒருவேளை அவர்கள் செவியுற்றால் கூட அவர்களால் உங்களுக்கு பதில் தர இயலாது. மறுமை நாளையில நீங்கள் இணை வைத்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். யாரையெல்லாம் உலகத்தில் அவுளியாக்கள் மகான்கள் என்று நம்பிக்கொண்டு நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அவுளியாக்களாக இருப்பார்களே, ஆனால் மறுமையில சுருவார்கள். யாரு இவங்களை நாங்க சந்தன கூட கொண்டாடி சொல்லி சொல்லல, கந்தூரி கொண்டாடி சொல்லி சொல்லல, என் நரகாவுல வந்து படுத்து கடன் சொல்லி சொல்லல, என் நரகாவுல சோலைக்கு போடுற சொல்லி நான் சொல்லல, இவர்கள் செஞ்ச காரியத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி கொள்வார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த உலகத்துல மனித உரிமைகளை மீறினார்களோ, மனைவி உரிமையை மீறினானோ, கணவன் உரிமையை மீறினார்களோ, பெற்றோர் உரிமையை மீறினார்களோ, அடுத்தவருடைய உரிமையை மீறினார்களோ, எந்த வகையில மனித உரிமை மீறல் செய்திருந்தாலும் அல்லாஹ் அங்கே கணக்கு தீர்ப்பான். எந்த அளவுக்கு என்றால் இந்த உரிமைகளை பத்தி விசாரிப்பான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், கும்புள்ள ஒரு ஆடு கும்புள்ளாத ஆடை முட்டி இருக்குமே, ஆனால் மறுமையில் அல்ல நீ வந்து இப்ப அதை முட்டு, கும்புள்ள ஆடை முட்டு என்று கணக்கு தீர்ப்பான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். துலுகாதவர்கள், ஜகாத்து கொடுக்காதவர்கள், வட்டியில உழன்றவர்கள், தண்ணி அடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் எல்லோரும் மறுமையில நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எச்சரிக்கை பண்ணுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை கவனத்தில் வைத்து மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு முஸ்லிம் சமுதாயம் அந்த மறுமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று கூறி, இம்மையை ஒரு அற்பமான உலகம் என்று அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாகுரு தவானான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.